ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, பொதுவாக ஆண்கள் தான் பல பெண்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற செய்தியை நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒரு பெண் நிறைய ஆண்களை ஏமாற்றிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை பள்ளிக்கரணை மனோகர் நகரை சேர்ந்தவர் தான் பாலச்சந்தர். இவர் டெல்லி துபாய்னு சொல்லி பல நிறுவனங்களை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இவருக்கு பள்ளிக்கரணையிலையும் சொந்தமாக ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க, குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்க. இவர் பிஸ்னஸை கவனிச்சுட்டு வரதுனால குழந்தைகளை வளர்க்க முடியலை. அதனால் தன்னோட மாமியார் வீட்டில் வச்சு குழந்தைகளை வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் தான் ஒரு நாள் தன்னோட பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு மயூரா அப்படின்ற ஒரு பெண் வந்திருக்காங்க. அந்த பெண் பாலச்சந்தர் கிட்டே போய் தான் பெங்களூரை சேர்ந்தவங்கனும் சீக்கிரமாகவே வெளிநாட்டுக்கு போக போகிறதாகவும் அதனால் இந்த நிறுவனத்தில் தனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்படி சொல்லியிருக்காங்க. பாலச்சந்தரும் மயூராவை இந்த நிறுவனத்தில் அப்பாயின்ட் பண்ணி ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு வந்தார். இந்த நிலைமையில் மயூரா என்ன பண்ணியிருக்கா, பாலச்சந்தர் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நபர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு பாலச்சந்தருக்கு மனைவி இல்லை அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே க்ளோஸ் ஆகி பாலச்சந்திரனை தன்னோட வலையில விழ வச்சிருக்காங்க. பாலச்சந்தர் மற்றும் மயூரா ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. உடனே இந்த காதலின் காரணமா அடிக்கடி தனியா போறது, ரிசார்ட்ல போய் உல்லாசமா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட மயூரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலச்சந்தர் கிட்ட சில செலவிற்கு எனக்கு பண தேவைகள் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பணம் நகைன்னு சொல்லி பல லட்சம் ரூபாயை வாங்கியிருக்காங்க. பாலச்சந்தரும் மயூரா கேட்க கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இந்த நிலையில் பாலச்சந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மயூரா கிட்ட திருமணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காரு. அப்போ உடனே மயூரா ஷாக் ஆகி எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சில காலம் அவங்களோட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிச்சிருக்கு. இதை கவனித்த பாலச்சந்தர் அவர்கள் மயூராவை பற்றின உண்மையான விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. மயூராவோட உண்மையான பேர் செந்தாமரை. இவங்க பெங்களூர் கிடையாது, ஈரோடு காளிங்கராயபுர பாளையத்தில் திமுக பஞ்சாயத்து தலைவியாக இருந்தவங்க. இவங்களுக்கு வர்ஷினி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. இப்படி பல பெயர்களோட பல நபர்களை ஏமாத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த மயூரா அப்படின்ற பெண்ணுக்கு ராஜதுரை அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணமாகி ஒரு மகள் மற்றும் ஒரு மகனும் இருக்காங்க. இந்த நிலைமையில் தன்னோட முதல் கணவர் கூட விவாகரத்து பண்ண இவங்க இரண்டாவதாக சந்தோஷ்குமார் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவர்கிட்டையும் பல ரூபாய்களை மோசடி பண்ணியிருக்காங்க. சில நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்ச மயூரா வேறு யாரை ஏமாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பாலச்சந்தர் சிக்கியிருக்காரு. பாலச்சந்தர் கிட்டையும் பல லட்சம் ரூபாயை மோசடி பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு முயற்சி பண்ணும்போது இப்போ பாலச்சந்தர் அவர்கள் மயூராவை பற்றின எல்லா விஷயத்தையும் விசாரித்து இப்போ காவல் நிலையத்தில் மயூரா மேலேயும் புகாரும் கொடுத்துருக்காரு. இந்த விஷயமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மயூரா கிட்டேருந்து ஏமாற்றப்பட்ட நகைகள் பணம் எல்லாத்தையுமே மீட்கிறதுக்கு காவல்துறையினர் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் மயூரா எத்தனை ஆண்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தீவிரமாக தொடர் விசாரணையில் இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.